வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான கதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மிஸ்ஸஸ் ஃபேமிலி டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் கதைகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் பெயர் லதா நான் வந்து ஒரு கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இறுதியாண்டு படிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் எனக்கு ஒருத்தன் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணான் அவனை எனக்கு பிடிச்சிருந்துச்சு இருந்தாலும் எனக்கு உடனே ஓகே சொல்ல பிடிக்கல ஏன் அப்படின்னா என்றைக்குமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும் யாராவது நம்ம விரும்புகிறாங்க இல்லை ஒரு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா எப்போதுமே உடனே நம்ம அதை ஓகே சொன்னோன்னா நம்மளோட ஒரு அருமை தெரியாது அவங்க என்ன நினச்சிக்காங்கன்னா இவள் வந்து இத்தனை நாளாக வந்து நம்ம லவ் பண்ணி பார்ப்பில் இருக்கு நம்ம லவ் சொன்னோன்னா உடனே வந்து அவளும் பாரு ஓகேன்னு அப்படின்னு ஆண்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும் எனக்கு தோணுச்சு அதனால நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் பிகு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து அவனை லவ் சொல்லாமல் வந்து இருந்தேன் அதுக்கப்புறம் நானும் அவனும் சின்சியராக லவ் பண்ணோம் என்னோட விஷயங்கள் அவனுக்கு தெரியும் அவனோட விஷயங்கள் எனக்கு தெரியும் அப்படி தான் என்னோடய அந்த லவ் லைஃப் போயிட்டு இருந்துச்சு நல்லா தான் போணுச்சு திடீர்னு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு என்ன அப்படின்னா அவனோட அப்பாவுக்கு ஃபேமிலிக்கு என்னோடய லவ் தெரிஞ்சிருச்சு அந்த லவ் தெரிஞ்சதுனால அவங்க வீட்டில் கொஞ்சம் டெரர் எங்கள் வீட்டோட கம்பேர் பண்ணுறப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து லவ் மேரேஜ் ஸோ வந்து என் லவ் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் அவங்க வீட்டில் அப்படியே டோட்டலான ஒரு ஃபேமிலி ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு ஓரளவு முன்னாடியிலேருந்து தெரியும் இருந்தாலும் இப்போ உள்ள ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக ஒரு அக்செப்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் உடனே வந்து அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா நீ அந்த பொண்ணு வேணும்னா நான் வந்து உனக்கு வீடு எதுவுமே தரமாட்டேன் என் பொண்ணுக்கு தான் எல்லாத்தையும் நான் எழுதி வச்சிருவேன் அப்படின்னு சொன்னதால் அவன் பயந்துட்டான் ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு காதல் பெருசாக இருந்தாலும் ஒரு பணம் அதுன்னு வரப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வீடு எல்லாமே நம்ம தங்கச்சிக்கு எழுதி வச்சுடுறங்கிறாரே நம்மளுக்கு இந்த காதல் வேணான்ட்டு அவனுக்கே தோண ஆரம்பிச்சிடுச்சு அதனால் என்கிட்ட வந்து சொன்னான் நான் உன்னை உண்மையாக தான் விரும்பினேன் இல்லைன்னு சொல்லலை இப்போ எனக்கு வந்து இந்த காதல் வந்து சரியாக வரணும்னு தோணலை இது கல்யாணத்தில் போய் முடியும்னு தோணலை அப்படின்னு சொன்னான் எனக்கு வந்து அப்போயே தெரியும் கண்டிப்பாக இந்த விஷயம்தான் நடக்கும்னு எனக்கு ஓரளவு மனதுக்கு பட்டுச்சு அதே மாதிரி தான் நடந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவனை லவ் பண்ணேன் அவனே வேணான்னு சொல்கிறப்போ நம்ம வந்து திருப்பி போய்ட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச முடியாதுல்ல கெஞ்சி கிடைக்கிறதுக்கு பேர் அன்பாக இருக்காது ஒரு உண்மையான அன்பாக இருக்காது ஒரு பொய்யான அன்பாக தான் இருக்கும் அதனால் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வாழ்க்கையிலேருந்து அவனை வந்து வெளியே போக சொல்லிட்டேன் அவனும் போயிட்டான் அதுக்கப்புறம் நான் படிப்பு முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வேலை கிடச்சிச்சு அது எதிர்பார்த்த ஒரு இடத்துல எதிர்பார்த்த ஒரு சம்பளத்தில் கிடச்சிச்சு அப்போ நான் நினச்சேன் பரவாயில்ல அவனை லவ் பண்ணியிருந்தான் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு அடிமை மாதிரி தான் வந்து இருந்திருக்கணும் இப்போ நமக்குன்னு ஒரு வேலை நமக்குன்னு ஒரு சேல்ரி நம்ம லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு பரவாயில்ல நம்மளுக்கு அது கிடைக்காம இருந்தது ரொம்ப தான் போயிட்டு அப்படின்னு நினச்சேன் எப்போதுமே நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணிட்டோம் இதை இழந்துட்டோம் அப்படின்ட்டு நினப்போம் ஆனால் அது இழந்ததுக்கான காரணங்கள் வந்து அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா அதை விட பெஸ்ட்டாக தான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடச்சிருக்கும் வாழ்க்கையில் வேலையாக இருக்கட்டும் உறவாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் அந்த நேரத்தில் இழந்தப்போ அது பெரிய விஷயமா தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தா என்ன நம்ம மனதுக்கு ஒரு விஷயம் படும்னா அந்த இழந்ததை நம்மளுக்கு பெஸ்ட்டாக தான் வந்து கிடச்சிருக்கு ஸோ இது வந்து இழந்தால தான் இந்த விஷயம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு தோணும் அதே மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஒரு ஒர்க்கிங் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அன்றைக்கி ஒரு நாள் எப்போதும் வந்து நான் வேலை கிளம்பி போகிறப்ப எப்போதும் நான் வந்து ஆட்டோவில் தான் போவேன் ஏ வேலை பார்க்குற இடமும் என் வீடும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் தொலைவில் இருந்ததுனால நான் எப்போதும் வந்து ஒரு ஆட்டோவில் போகிறது தான் வளர்க்கும் அந்த சமயத்தில் வந்து டிராஃபிக்கில் வந்து நின்றுட்டு இருந்துச்சு வண்டி ஒரு யாரோ நம்மளை ஒருத்தவங்க பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் வந்து டிராஃபிக் ஆகும் நம்மளை யாரோ ஒருத்தவங்க கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு நான் யாருன்ட்டு பார்த்தேன் எனக்கு டக்குனு ஞாபகம் இல்லை ஒரு மாதிரி ஃபுல்லாக ஒரு மாதிரி தாடி வச்சுட்டு யாரோ ஒரு ஆன்மகன் பைக்கில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கான்னு எனக்கு தெரியுது சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ராஃபிக்கில் நான் வந்து கடந்து போகிறப்ப தான் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு நான் வந்து ஒரு காலேஜ் லைஃப்பில் லவ் பண்ண என்னோடய ஒரு முன்னாள் காதல்ன்னா அந்த பையன் அப்படின்னு தோணுச்சு அவனுக்கு திருமணம் ஆகிடுச்சு அதோட அவனோட மனைவி அந்த பொண்ணு வந்து பின்னாடி உட்காந்துருந்தா என்னை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ஒரு மாதிரி என்னை பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி வைக்கப்பட்டுகிட்டு கீழே குமிச்சான் அதுக்கப்புறம் சில நிகழ்வுகள் நடந்துச்சு அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் தயாராக இருந்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்